நாடார் சமுதாயத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி கிடையாது. பார்த்தீங்கன்னா 1942 முதல் முதல்ல ஒரு கல்லூரி உருவாக்கின சமுதாயம், இன்னைக்கு வரைக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி உருவாக்க முடியல, ஒரு சட்டக்கல்லூரி உருவாக்க முடியல. இதெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்கு. இப்போ வந்து இப்போ தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்துரமேஷ் அவருடைய அவருக்கு பின்னால் ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்கிறாரு அப்படின்னு இன்னைக்கு பரவலாக எல்லாத்தையும் ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு. அது உண்மைதானா? ஒரு குற்றவாளி வந்து குற்றம் செஞ்சிருக்கான், அவனை வந்து பிடிச்சி காவல் நிலையத்தில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கும்போது அவன் மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பாமல் சிஎஸ்ஆர் மட்டும் போட்டு வெளியே அனுப்புறதுங்கிறது வந்து ஒரு காவல்துறை அதிகாரி செய்கிறது கிடையாது. இப்போ பாளையங்கோட்டையில் அந்த சோமசுந்தரங்கிற ஆய்வாளர் பணம் கைவிட்டு பெற்றுக்கொண்டு இந்த மாதிரி குற்றவாளியை தப்பு விட்டுருக்காருங்கிறது பரவலான பேச்சாக இருக்கு. வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே, மீண்டும் உங்களை எதிரெதிரே நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய அரங்கத்துக்கு தமிழ்நாடு நாடார் சங்கத்துடைய தலைவர் முத்துரமேஷ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவரிடம் நிறைய கேள்விகள் கேட்க இருக்கிறோம். அதாவது சென்னை ஆவடியிலே ஒரு சிறிய இரும்பு கடை நடத்தி வந்த முத்துரமேஷ் பத்திரிகை துறையின் மேலே உள்ள ஆர்வத்தினால் நாடார் மக்கள் ஜோதி என்ற ஒரு பத்திரிகையை ஆரம்பித்து தொடர்ந்து நடத்தி வந்தார். அதன் பிறகு சமுதாயத்தின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாக தமிழ்நாடு நாடார் சங்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதை தொடர்ந்து நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அரசியலிலே பங்கு பெற வேண்டும் என்பதற்காக வைகுண்டர் மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியையும் தொடங்கி நடத்தி வருகிறார். அவைகளை பற்றி இன்று அவரிடம் சில கருத்துக்களை நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம் ரமேஷ். வணக்கம் பச்சை தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சொல்லுங்க. சரி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி, நீங்கள் வேறவில்ல. இப்போ நான் வந்து எனக்கு நான் உங்களை அறிமுகம் வந்து எனக்கு நான் ஆவடியில் ஒரு இரும்பு கையில் உங்களை சந்திச்சிருக்கேன். கடை நடத்திட்டு இருந்தீங்க. எப்படி திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு பத்திரிகை துறையில் நாட்டம் வந்து அதுவும் சமுதாய பத்திரிகை ஆரம்பிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் நாடார் மக்கள் ஜோதிங்கிற ஒரு பத்திரிகையை ஆரம்பிச்சிருக்கீங்க, அதனுடைய காரணம் என்ன? பத்திரிகைன்னு பார்த்திங்கன்னா 1995 காலகட்டத்தில் நாங்கள் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிச்சுருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே தர்மகிருஷ்ண நடார், ஜெயபன் நடார் அவங்களாம் வந்து பாத்திர வியாபாரம் பண்ணுவாங்க, பாத்திரத்தில் பாத்திர கடை வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நாடார் குல தீபம் பத்திரிக்கை வரும், நாடார் மகாஜன பத்திரிக்கை வரும். அந்த பத்திரிக்கைலாம் வந்து எடுத்து அப்படி ஓரமாக வச்சுருவாங்க, அவங்களே படிக்க மாட்டாங்க. ஆனால் நான் சின்ன வயசுலேயே அந்த புக்கை எடுத்து படிக்கும்போது சரி நம்ம நண்பர்கள்ட்ட வந்து சமுதாயத்துக்காக நம்ம என்றைக்காக ஒரு நாள் பத்திரிக்கை நடத்தணும், இந்த மாதிரி வரலாற்று விஷயங்களை வந்து சமுதாயத்துக்கு கொண்டு சொல்லணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 96 காலகட்டத்திலேருந்து எனக்கு அந்த எண்ணம் உண்டு. இப்போ நீங்கள் என்ன எங்களோட தொடர்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து ஆவடி நகர தமிழ்நாடு நாடார் பேரவை அண்ணாச்சி அண்ணாடி அவங்களுடைய அமைப்பில் நான் நகர தலைவராக இருந்தேன். 2001 சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் அப்போ வந்து உங்களை மேலே ஆளுங்கிட்டலாம் கூட நான் அந்த நீங்கள் ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் அந்த வகையில் அவங்ககிட்ட நான் ஐடியா கேட்போம், இந்த மாதிரி பத்திரிகை நடத்தணும் பத்திரிகை நடத்த பத்திரிகை நடத்துறங்கிறது சின்ன வயசுலேருந்து நம்மளுடைய ஒரு ஆர்வம் அந்த பத்திரிக்கை நடத்தணும் சமுதாயத்துக்காக நடத்தணுங்கிறது சின்ன வயசுலேருந்து ரொம்ப மதம், சின்ன வயசுலேருந்து நமக்கு சமுதாயப்பட்டு இருந்த காரணத்தினால சமுதாய பத்திரிகை நடத்தணுங்கிறது இயல்பான ஒரு விஷயந்தான். நாடார் குல தீபங்கிற ஒரு பத்திரிக்கை வந்து புலவர் சண்முகங்கிறவர் நடத்திட்டு வர்றார், அவர்கிட்ட 30 வருஷமாக நடத்திட்டு வர்றார். ஒரு ஒன் மேன் ஷோ தான், ஒரு ஆளாக இருந்து பத்திரிகை நடத்தி நடத்துகிறார். அப்படிங்கும்போது அந்த பத்திரிகை மேலே உள்ள ஆர்வத்தின் காரணத்தால் தான் நாங்கள் பத்திரிகை நடத்தணுங்கிறத அது வெளிப்பாடு தான் இது. ஆனால் நல்லா யாபம் இருக்குது, நீங்கள் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கீங்க, வந்து நான் பத்திரிகை ஆரம்பிக்கணும், அந்த பத்திரிகை தொடங்குவதற்கு அது என்னென்ன வழிமுறைகள்லாம் என்கிட்ட கேட்டீங்க ஆரம்பத்தில். கண்டிப்பாக உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல. இல்லை நினைவு இருக்கு. அதாவது உங்ககிட்ட உங்கள் நம்ம உங்கள் இது நம்ம மாமா பாண்டியன் இருக்காங்களே நம்ம அமைப்பில், அவங்க இந்த மாதிரி நிறைய பத்திரிகைகள்கிட்ட என்னோடய கேள்வியே எப்படி இருக்குன்னா பத்திரிகை எப்படி பதிவு செய்யணும், முறைப்படி பதிவு செய்து அந்த பத்திரிக்கை எப்படி வெளியிடணுங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக இருக்கும். அப்போ கூட நான் சொன்னேன் பத்திரிகை தொழிலுங்கிறது சாதாரணது இல்லை, ஏன்னா தினத்தந்தியுடைய நிறுவனர் சீப்பா ஆதித்தனார் ஐயா அவங்களே பத்திரிகையை வந்து நடத்துவது என்பது ஒரு நெருப்பாட்டில் நீந்துவது மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளே பத்திரிக்கை நடத்தும் போது ரொம்ப சிரமப்பட்டு தான் பண்ணிகிட்ருக்கோம் மாதிரி உங்கள்ட்ட சொன்னேன். ஆமாம், அதையெல்லாம் கேட்டுட்டு கடைசியில் 3 மாதம் கழித்து இப்போ நான் அந்த மாதிரி நாடார் மக்கள் ஜோதி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை ஆரம்பிச்சிருக்கேன் கொண்டு வந்து கொடுத்தீங்க, சந்தோஷம். சரி, பத்திரிகை துறையில் இருந்தவங்க திடீர்னு எப்படி சமுதாயத்துக்கு வர என்ன காரணம்? இப்போ நம்ம பத்திரிகை துறையில் இருக்கும்போது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள்,
சின்ன சின்ன பிரச்சனைகள். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் வந்து நாடகங்களை பற்றி தவறாக இருக்குது அப்படிங்கிற ஒரு வரலாற்று செய்தியை வந்து என்னுடைய நண்பர் பட்டாகிராமில் இருக்கிற தினேஷ்ராஜா தான் முதல் முதல்ல என்கிட்ட வந்து கொடுத்தாரு. அப்போது வந்து நான் அந்த ஒரு பத்திரிகாசிரியராக பல கட்ட தலைவர்களை சந்தித்து இதுக்காக நம்ம குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்படி சொல்லும்போது ஒரு பத்திரிகாசிரியராக சொல்லும்போது அவங்க அதை ஏற்றுக்கிற மாதிரி மனநிலை இல்லை. ஏன்னா ஏதோ ஒன்று சொல்கிறான் தம்பி அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்து மக்கள் கட்சி அரசின் சம்பத்து டாக்டர் ராமதாஸ் இவங்கெல்லாம் அறிக்கை வெளியிட்டதுக்கு அப்புறம் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக போராட்டமாக உருவாகி அப்புறம் அன்றைய முதல்வர் ஜெயலலிதா கூட அறிக்கை வர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. அந்த வகையில் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது நம்ம ஒரு பத்திரிகாசிரியராக சொன்னால் நம்ம சமூகம் கேட்க மாட்டேங்கு, ஒரு நாடார் சங்க தலைவராக ஒரு லெட்டர் பெயிலியாச்சு ஒரு நாடார் சங்க தலைவராக நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் தான் அந்த நாடார் சங்கம் உருவாக்கப்பட்டது. உருவாக்கி இன்றைக்கி வந்து 8 வருஷம் ஆகிட்டு எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ பெரிய அளவில் நாங்கள் செய்ய முடியாட்டாலும் கூட எங்களுடைய போராட்டங்கள் அறிக்கைகள் சில விஷயங்களுக்கெல்லாம் நாங்கள் தான் தூண்டுகோலாக இருப்போம். முதல்ல வந்து ஒரு சாதாரண ஒருத்தர் வந்து பெரிய தலைவர்களெல்லாம் உடனே தொடர்பு கொள்ள முடியாது. நமக்கெல்லாம் உடனே ஃபோன் போட்டு சொன்ன உடனே அதுக்காக உடனடியாக நாங்கள் அறிக்கை விடுறது. இப்போ அதுக்கு வந்து நம்ம ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்கள் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கறதுனால உடனடியாக நம்ம ஒரு பிரச்சனையாக உடனே மக்கள்கிட்ட கொண்டு செல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. அதுக்கு ஒரு தலைவருங்கிற அந்த இது தேவைப்படுது. அந்த வகையில் சங்கம் தமிழ்நாடு நாடார் சங்கம் ஆரம்பித்த காலகட்டங்களில் அதுக்கு எதிர்ப்புகள் கூட வந்துச்சு. ஆமாம், தமிழ்நாடு நாடார் சங்கம் ஆரம்பிக்கும் போது நிறைய எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட உங்களை மாதிரி பெரியவங்களுடைய ஆதரவுகள் இருந்ததுனால நம்ம செய்கிற நோக்கம் வந்து நல்ல நோக்கமாக இருக்கும், அது வெற்றி அடைகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. இப்போ எதிர்ப்புகள் வந்து இயல்பாக வரதான் செய்யும். எப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு முன்னாடி பல பேர் பல தலைவர்கள் இருப்பாங்க, அவங்க ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அமைப்புகள் ஆரம்பிச்சிருப்பாங்க உருவாக்கியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்க செய்ய முடியாத நம்ம செய்கிறோம் அப்படிங்கும்போது ஆட்டோமே இயல்பாகவே நமக்கு வந்து எதிர்ப்பு வந்துடும். அதை தாண்டி அதுக்கப்புறம் அவங்க நம்மளை புரிஞ்சிக்கிட்டு பரவாயில்ல தம்பி சமுதாயத்துக்கு ஏதோ தேவையான விஷயங்கள் நிறைய சொல்கிறான், வரலாற்று ரீதியான விஷயங்கள் எடுத்து வைக்க முன்னெடுத்து வைக்கிறான், போராட்ட கலங்களை முன்னெடுக்கிறான் பரவாயில்ல அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் நமக்கு ஆதரவு வட்டம் தான் அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் எல்லா தலைவர்களுமே நம்மளுக்கு வந்து அண்ணா சென்னடியாக இருந்தால் கூட எங்கே பார்த்தாலும் நம்மளை கூப்பிட்டு அன்பாக பேசி நல்லா பண்ணிக்கிற மீன் அப்படிங்கிற அந்த என்கரேஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லா தலைவருமே நம்ம குறிப்பிட்டு இந்த தலைவர் தான் அப்படின்னு கிடையாது, எல்லா தலைவருமே இப்போ நம்மளை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் வந்து சமுதாயத்தை பற்றி தவறாக போட்டிருக்காங்க அப்படின்னாலே நீங்கள் போராட்டம் பண்ணேன்னு சொன்னீங்க, அது வந்து எல்லா இயக்கத்தையும் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் சார்பாக ஏதாவது ஒரு மிகப்பெரிய போராட்டம் சமுதாயத்துக்காக ஏதாவது பெரிய பிரச்சனைக்காக அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? நிறைய பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை குமரி அந்த இரட்டை ரயில் பாதை விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகேஷ் மிஸ்ரான்ற பொது மேலாளரே வந்து அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத விஷயம் சொல்லும்போது மிகப்பெரிய போராட்டம் அந்த நம்ம பொது மேலாளர் அலுவலகத்தையும் முற்றுகிட்டு நாங்கள் போராட்டம் பண்ணி கைதெல்லாம் ஆகியிருக்கிறோம். நிறைய போராட்டங்கள். அதேமாதிரி சமுதாய பிரச்சனைகள் இப்போ இந்த நம்ம காமராஜர் அந்த கொங்கராய குறிச்சியில் வந்து காமராஜர் சிலையை உடைச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம சமுதாய மக்களுக்கு கூடிய அந்த சிலுவை இந்த நம்ம சர்ச்சி இந்த மாதிரி இதெல்லாம் உடைக்கும் போது அப்போ ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் நாங்கள் முன்னெடுத்து பண்ணோம். கிட்டத்தட்ட அதில் வந்து 513 பேர் அரெஸ்ட் ஆனோம் சென்னையில். நம்ம படகல் பார்க்கில் இருந்து காமராஜர் வீடு உள்ளிருப்பு போராட்டம்னு சொல்லி ஒரு வித்தியாசமான கான்செப்ட் உருவாக்கி ஒரு மிகப்பெரிய போராட்டம். எனக்கு தெரிஞ்சு சென்னையில் 513 பேர் அரெஸ்ட் ஆனது அந்த போராட்டமாக இருக்கும். அதுக்கு வந்து மறைந்த கோயம்பேடு தொழிலதிபர் அண்ணன் ஆதிமூர்த்தி அண்ணன் போரூர் ஜெயபாலனாச்சி அவங்களாம் மிகப்பெரிய அளவில் பொருள் உதவி செஞ்சது இல்லாமல் மிகப்பெரிய கூட்டங்களை கூட்டுவதற்கு அவங்க வந்து அவங்களே இண்டிவிஜுவலாக எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி இதை நம்ம விடக்கூடாது, ஏன்னா காமராஜர் சிலையை உடைச்சிருக்காங்க, சிலுவையில் இந்த நம்ம சர்ச்சில் உள்ள சிலுவைகள்லாம் உடைச்சிருக்காங்க, தூங்கியிருந்த குழந்தைகள் கட்டில் இருந்தெல்லாம் தூக்கி போட்டிருக்காங்க, இதை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய போராட்டம் பண்ணால் அது ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக இருந்தது. இப்போ உங்கள் தமிழ்நாடு நாடாளர் சங்கத்தில் வந்து நிறைய பேர் இருந்தாங்க, ஆனால் இப்போ அவங்கெல்லாம் வெளியே போய் தனித்தனியாக ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்களே, அதை பற்றி உங்களுடைய இது இயல்பான வளர்ந்து வரும் ஒரு இயக்கத்தில் வந்து இப்போ ஒரு காரணத்தில் வந்து நமக்கும் அவங்களுக்கும் சில கருத்துக்கு முதல்கள் வரும்போது புது புது இயக்கங்கள் வர்றது உருவா இயல்பு தான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா அமைப்பிலுமே அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி திமுக உருவாக்கும் போது எம்ஜிஆர் வெளியே போய் ஒரு அமைப்பு உருவாக்குறாரு, அதுக்கப்புறம் வைகோ ஒரு அமைப்பு உருவாக்குறாரு. இந்த மாதிரி ஒரு கருத்து மோதல்கள் முரண்பாடுகள் அந்த மாதிரி வரும்போது இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்க வெற்றி பெறுறாங்களா தோல்வி அடைகிறாங்கிறது அவங்களுடைய அந்த உழைப்பில் பொறுத்து தான் இருக்குது. இப்போ எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் சமுதாயத்துக்காக உழைக்கிறோம், எங்களுக்கு வேறு தொழில் கிடையாது, முழுக்க முழுக்க அதுக்கான பணிகள் செய்கிறோம். பத்திரிகை பணியும் சமுதாய பணி தான், அதேமாரி திருமண தகவலுமே சமுதாய பணி தான். நாடா சமுதாயத்தில் எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, யார் போராட்டத்தினாலும் சரி, அந்த போராட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்கிறோம் அப்படிங்கும்போது முழுக்க முழுக்க சமுதாயத்துக்காகவே நாங்கள் பயணிக்கிறோம். அது வந்து எங்களை வந்து மற்றவங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். அதாவது தொழில் செஞ்சு ஒருத்தர் சமுதாய பணிக்கு வர்றதுக்கும் தொழில் சமுதாய பணியை மட்டுமே செய்கிறதுக்கும் ஒரு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதனால் நிறையா எங்களுக்கு சொன்ன பொருளாதார ரீதியாக பல பிரச்சனைகள், அதனால் ஒரு அவமானங்கள் இதெல்லாம் ஏற்பட தான் செய்யுது. அதெல்லாம் தாண்டி நம்ம மனசில் வந்து சமுதாயம்தான், சமுதாயத்துக்காக நம்ம உழைக்கணும்ன்றது அதாவது எப்படி சொல்கிறது இயல்பாக ஏற்பட்டது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து 2001 அப்புறம் பத்திரிகை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம். 96 பத்திரிகை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாடார இளைஞர் பேரவை, அது நம்ம
அரிவந்த பாண்டியன் இருந்த அமைப்பு, அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா தமிழ்நாடு நலப்பேரவையோட பொறுப்பாளர், அப்புறம் சரத்குமார் அர்ப்பணி மன்றம், அசுவந்தி ஆதித்யநாத் அர்ப்பணி மன்றம், அப்புறம் தமிழ்நாடு நாளர் முன்னேற்ற சங்கம் சொல்லி நிமிழ்த்திருப்பதில் அப்பவுமே ஆரம்பித்து அது பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தொடர்ந்து கம்யூனிட்டி சார்ந்த விஷயங்களாகவே நம்ம பண்ணிட்டு வரனால முழுக்க முழுக்க அதுலேயே நமக்கு என்ன சொல்கிறது, நம்ம மனநிலையே ஃபுல்லாக சமுதாயமாக அனுப்பி ஆய்வு பண்ணதால் நம்மளால் செய்ய முடியுது. இப்போ ஒரு சாதாரண ஒருத்தர் வந்து சமுதாயத்தையும் தொழிலையும் ஒன்றா நினச்சி பண்ணுறதுக்கான ஆட்கள் வந்து தோல்வி அடைஞ்சிடுவாங்க. அவங்களால இப்போ என்ன சொல்கிறது, அணைய போகிற விளக்கு பிரகாசமாக எரியுங்கிற மாதிரி எரியுமே தவிர மற்றபடி இருக்காது. ஏன்னா தொழில் வேறு சமுதாயம் வேறமாக நினைக்கும் போது அவங்களால சமுதாய பணியை வந்து தொழில் சேர மாதிரி தான் செய்ய முடியும். எங்களை மாதிரி அர்ப்பணிப்பு உணர்வோட முழுக்க முழுக்க சமுதாய சிந்தனையோட செய்ய முடியாது. அப்படிங்கும்போது நாங்கள் இயல்பாக வெற்றி பெறது ரொம்ப எளிதான ஒன்று. இப்போ வந்து இப்போ தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் அவருடைய அவருக்கு பின்னால் ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்கிறாரு அப்படின்னு இன்றைக்கி பரவலாக எல்லார்ட்டையும் ஒரு கருத்து நிலவிட்டுருக்கு, அது உண்மைதானா? ஆமாம், என் கூட என் பின்னாடி ஒரு தொழிலதிபரில் பல தொழிலதிபர்கள் இருக்காங்க. உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு தொழிலதிபர் தான். நீங்கள் சொல்கிறது வந்து அண்ணாச்சி வைகுண்டராஜ் அண்ணாச்சி வந்து நேரடியாகவே நீங்கள் சொல்லலாம். அண்ணாச்சி வைகுண்டராஜ் அண்ணாச்சிக்கும் எனக்கும் உள்ள ஈடுபாடு என்னென்னா, என்னுடைய சமூக வலைதள பதிவுகளை பார்த்துட்டு என்னை வந்து பாராட்டுறதுக்காக அவங்க ஃபோன் பண்ணி எனக்கு தொடர்பு பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் எங்களுடைய கருத்து ஒத்துக்கிறதுக்காக, அதாவது ஆன்மீகமாக இருக்கட்டும் சமுதாயம்னா அண்ணாச்சியை பொறுத்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, சமுதாயத்தில் அண்ணாச்சிக்கு இணையாக சமுதாயத்துக்கு நல்லது செய்யணுங்கிற திங்க் பண்ணுறதுக்கான தலைவர்களே இல்லைன்னு சொல்லலாம். இவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கி பின்னாடி இருந்து அப்படி கிடையாது. முழுக்க முழுக்க சமுதாய பணி சமுதாய மக்களுக்கு இதெல்லாம் செஞ்சால் நல்லது, இந்த மாதிரி ஒரு பேராசிரியர் போல் ஒரு பெரிய பேராசிரியர் பிஹெச்டிக்கு மேலே உள்ள பேராசிரியர்கள்லாம் சமுதாயத்துக்கு வந்து எப்படி செய்யணும், என்ன செய்யணும், ஸ்ட்ரக்சர் எப்படி உருவாக்கணும். இன்றைக்கி வந்து ஒரு நாடார் சமுதாயத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி கிடையாது. பார்த்திங்கன்னா 1942 முதல் முதல்ல ஒரு கல்லூரி உருவாக்கின சமுதாயம், இன்றைக்கு வரைக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி உருவாக்க முடியல, ஒரு சட்டக்கல்லூரி உருவாக்க முடியல. இதெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்குதுன்னு சொல்லி அதற்கான முயற்சிகளில் ஈடுபடணும். அதுக்காக சமுதாயத்தை, அதாவது பல ஐஏஎஸ்கள் வரணும், கன்ஃபேட் ஐஏஎஸ் வரணும், அந்த நீதிபதிகள் உருவாகணும், போலீஸ் துறையில் நாடார்கள் அதிகமாக வரணும். அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அரசுக்கு வந்து மற்ற தலைவர்கள் வந்து நீ ஓப்பனாக கோரிக்கை வைப்பாங்க. அது இல்லாமல் அரசுக்கு வந்து நேரடியாக கொண்டு சென்று எந்த விளம்பரங்கள் நம்ம செய்கிற ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் தான் அண்ணாச்சிருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா என் மேலே அளவு கடந்த அன்பு வச்சுருக்கிறதுனால மற்றவங்களுக்கு அது தெரியுது. மற்றபடிக்கு அண்ணாச்சி வந்து என்னை வந்து அதை செய்ய செய்யலாம் இது வரையும் ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. என்னை வந்து சொந்த பிள்ளை மாதிரி, ஒரு பையன் மாதிரி இதை செஞ்சால் நல்லது அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் வழி நடத்திருக்காங்க. தவிர அதை செய்யுங்க இதை செய்யுங்க சொல்லி மற்றவங்க சொல்கிற மாதிரி இல்லை. அதை அவங்க விரும்பக்கூடிய ஆளும் கிடையாது. சொல்லப்போனால் காலில் கூட செருப்பு போடாமல் ஒரு நாலு மூணு வேட்டி சட்டையை போட்டுட்டு மிக எளிமையான தூய்மையான மனிதராக வளர்றதுனால இயல்பாகவே அவருக்கும் எனக்கும் ஒரு பிடித்தம் உண்டு. விவி மினரலுடைய நிறுவனர் வந்து உண்மையிலேயே வைகுண்டராஜி வந்து ஒரு மிக எளிமையான அழிதல். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாலு மலை வேட்டி காலில் செருப்பு பணியாமல் கூட தான் ஏர்போர்ட்டில் கூட போவாங்க, நாங்களும் பார்த்துருக்கோம் பல முறை. ஆனால் மிகப்பெரிய நம்ம சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், தேசிய கட்சியாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தால் கூட அண்ணாச்சி வைகுண்டராஜி எல்லாருக்கூடையும் அவருக்கு தொடர்பு உண்டு. நேரடி தொடர்பு, தொலைபேசியில் பேசுகிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து செல்வாக்கான ஆள். ஆனால் இவ்வளோ நாள் வந்து அண்ணாச்சியை வந்து எந்த தொலைக்காட்சியிலையுமே எந்த இதுலேயுமே எந்த பத்திரிகையிலையுமே அவங்க வந்து வெளியே வர்றதில்லை, வரமாட்டாங்க, அது அவங்களுடைய பாலிசியாக வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து வைகுண்ட அண்ணாச்சியை வந்து யாரோ கடத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, முயற்சி பண்ணியிருக்காங்க. அதை வந்து அவங்க வீட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கே போய் ஒருத்தன் ஏறி குதிச்சு போனோன்னே அவனை கைது பண்ணி, இன்றைக்கி அவன் கைது பண்ணலை, இவங்களே பிடிச்சி கொண்டு போய் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்காங்க. ஆனால் ஒப்படைச்சு காவல்துறை வந்து சரியான நடவடிக்கை எடுக்காமல் அவனை திரும்ப அவனை வந்து வெளியே விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு குற்றச்சாட்டு நிறுவி இருக்குது. அந்த குற்றச்சாட்டை அண்ணாச்சி வைகுண்ட அண்ணாச்சி வந்து டிவியில் நேற்று வெளிப்படையாக பேசுகிறாங்க. இது அவருக்கு பின்னாடி இந்த செயல்படக்கூடியவங்க யாராக இருக்கும்? இல்லை, அதாவது ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், அரசியலில் ஒரு சக்தி வாய்ந்த நபர், தென் தமிழகத்தில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், ஒரு மாமனிதருக்கு வந்து இந்த மாதிரி த்ரெட் வர்றது இயல்பான ஒன்று தான். ஆனால் தொடர்ந்து 40 நாட்களுக்கு மேலாக ஒரு 12 பேர் கொண்ட குழு அவங்களை பின்தொடர்றதும், அவங்க கோயிலுக்கு சென்று மொட்டடிக்கிறத கூட வீடியோ எடுத்து அனுப்புகிறதும், இந்த மாதிரி செயல்கள் வந்து முழுக்க முழுக்க கண்டிக்கத்தக்கது. இது வந்து யாருடைய பின்புலத்தில் நடக்குங்கிறது தெரியல. ஆனால் சமூகத்தை நம்ம வந்து சமூகமாக பார்க்கும்போது இதெல்லாம் வந்து மிகவும் கண்டிக்கக்கூடியது. அரசு வந்து உடனடியாக அந்த கயவர்களை கைது செய்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி யார் இருக்கா, அவங்களுடைய பின்புலம் என்ன, இதெல்லாம் தீர விசாரித்து அதற்கான அந்த குற்றவாளிகளை வந்து
கண்டிப்பாக கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும். அண்ணாச்சிக்கு வந்து சட்டப்படி பாதுகாப்பு கொடுக்கணும். எனக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாளர் சமுதாயத்தில் வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் கூட அண்ணாச்சி வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்திங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய பாதுகாப்பு கண்டிப்பாக அவசியம். சமூகத்தில் இவ்வளோ பெரிய ஆளுக்கே வந்து இந்த மாதிரி த்ரெட்டு ஏற்படுறதுங்கும்போது நம்மளை மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கெல்லாம் எவ்வளோ பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் வந்து அரசு வந்து அந்த காவல்துறை மூலம் கண்டறிந்து அந்த கயவர்களை வந்து கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கிறது தான் சரியானதாக இருக்கும். இல்லை அது அந்த அந்த குற்ற பின்னணியில் இருக்கிறது வந்து சமுதாய ரீதியாக நினைக்கிறீங்களா, இல்லை தொழில் ரீதியாக நினைக்கிறீங்களா, இல்லை அவங்களுடைய உறவினர்கள் தன்னுடைய கூட பிறந்தவங்களே அந்த மாதிரி செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அதாவது கூட பிறந்தவங்க அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பல கட்டத்தில் பிரச்சனைகள் இருக்குது. இப்போ வந்து அண்ணாச்சி வந்து அரசியல் ரீதியாகவும் இருக்கட்டலாம், தொழில் ரீதியாகவும் மிகப்பெரிய ஆள் தான், அதே மாதிரி ஃபேமிலிலையும் சில பிரச்சனைகள் இருக்கும். அதனால் இந்த குற்றத்தை கண்டு செஞ்சவங்க யாருங்கிறது கண்டுபிடிக்கிறது அரசோடைய வேலை தான், காவல்துறையோடைய வேலை. அண்ணாச்சி சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க, என்னுடைய தம்பி மகன் தான் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நேற்று பேட்டியில் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது ஏவி விட்டவர்களையும் அந்த ஏவினவர்களையும் கைது செஞ்சிப்போம். ஒரு குற்றவாளி வந்து குற்றம் செஞ்சுருக்கான், அவனை வந்து பிடிச்சி காவல் நிலையத்தில் கொடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது அவன் மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பாமல் சிஎஸ்ஆர் மட்டும் போட்டு வெளியே அனுப்புறதுங்கிறது வந்து ஒரு காவல்துறை அதிகாரி செய்கிறது கிடையாது. இப்போ பாளையங்கோட்டையில் அந்த சோமசுந்தரங்கிற ஆய்வாளர் பணம் கையவிட்டு பெற்றுக்கொண்டு இந்த மாதிரி குற்றவாளியை தப்பு விட்டுருக்காருங்கிறது பரவலான பேச்சாக இருக்குது. அப்படிங்கும்போது அரசு உடனடியாக அந்த காவலர் அந்த ஆய்வாளர் சோமசுந்தரத்தை வந்து பதவி நீக்கம் செஞ்சு அவரை வந்து முதல்ல கைது செய்யணும். ஏன்னா சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மனிதரே வந்து பிடிச்சி கொடுத்துருக்கக்கூடிய குற்றவாளியை விடுற அளவுக்கு அவருக்கு ஒரு இருக்கிறாருன்னா அப்போ சாதாரண குற்றம் செஞ்சு போகிறவங்கள எவ்வளோ எளிமையாக தப்பிச்சு கொள்ள முடியும்? இதை பற்றி நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அந்த வகையில் அந்த காவல்துறை ஆய்வாளரையும் அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளையும் உடனடியாக பதவி நீக்கம் செய்தது இல்லாமல் அவங்க மேலே எஃப்ஐஆர் பதிவு செய்து அவங்கள சிறைக்கு அனுப்பணுங்கிறது தான் எங்களை நம்மளுடைய பார்வையாக இருக்குது. ஏன்னா சமூகத்தில் ஒரு முக்கியமானவருக்கே இந்த நிலைமை அப்படிங்கும்போது சாதாரணவங்களுக்குலாம் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்றது நம்ம பார்க்கணும். அவங்க வந்து இந்த குற்றத்தை வந்து குற்றச்சாட்டை வந்து போலீஸ் உயர் அதிகாரிகளை சந்தித்து கொடுத்துருக்காங்க. கொடுத்துருந்தாலும் இன்னமும் அந்த வந்து காவல்துறை வந்து மிகவும் மெத்தனமாக செயல்படுற மாதிரி தெரியுது. இதில் எதுவும் அரசியல் குறுக்கீடு உள்ளே இருக்குமா? இல்லை அரசியல் குறுக்கீடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தற்போது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆளுகின்ற அரசு வந்து நாடா சமுதாயத்துக்கு ஒரு சில விஷயங்கள் நியாயமான விஷயங்களுக்கெலாம் ஆதரவாக தான் இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது குற்றவாளிகள் வந்து அநேகமாக இப்போ நேரம் கைது செய்யப்பட்டிருக்கலாம், கைது செஞ்சப்பட்டிருக்கலாம். அந்த குற்ற பின்னணியில் உள்ளவர்கள் மீது எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்பட்டிருக்குங்கிறத நாங்கள் 100% நம்புகிறோம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சமூக அந்தஸ்து உள்ள ஒருத்தருக்கு இந்த மாதிரி த்ரெட்டு வரும்போது நாளைக்கு வந்து சமூகத்துக்கு வந்து பாதிப்பு இல்லாமல், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நாடார்கள் வியாபாரிகள் காவல்துறையில் அடித்துக் கொள்ளப்படுறாங்க, நாடார் வியாபாரிகளுக்கு பாதிப்பு ரவுடிகளால் அச்சுறுத்தல் வருது, இந்த மாதிரி பல சிக்கல்களில் நாடார் சமுதாயம் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நம்ம வந்து ஒரு ஒற்றுமையாக அனைத்து அமைப்புகளையும் கூட்டு சென்னையில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய சூழல் வரும், அரசுக்கு எதிரான நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் நம்ம பார்வையில் அரசு இப்போது நியாயமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, கண்டிப்பாக குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுப்பாங்க. அப்படி எடுக்காத பட்சத்தில் நம்ம போராட்டத்தை முன்னெடுக்கிறது தவிர வேற இல்லை, அரசு எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல் தான் உருவாகும். அதற்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக. இப்போ எங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாநில நிர்வாகிகளே 150 இருக்கும். ஒரு ஆளுக்கு ஒரு 10 கூட்டினாலே 1500 பேர் எங்களால் உடனடியாக கூட்டக்கூடிய வலிமை எங்கிட்ட உண்டு. அது இல்லாமல் சமூகத்தில் ஒரு பெரிய மனிதருக்கு இந்த மாதிரி பிரச்சனைங்கும் போது எல்லா அமைப்புகளுமே இதில் கலந்துக்கிடும். ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கான சூழல் இருக்குது. அது இல்லாமல் அவங்க வந்து ஒரு 50,000 தொழிலாளர்களுக்கு முதலாளி, 50,000 தாதுமலர் தொழிலாளர்களுக்கு முதலாளியாக இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அந்த 50,000 தொழிலாளர் குடும்பம் வந்து களத்தில் இறங்கும்போது 200,000 பேர் ஒரே நாளில் இப்போ ஒரு என்ன சொல்கிறது வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி போட்டால் 200,000 பேரை கூட்டி திருநெல்வேலியில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்க விரும்பலை. உண்மையான குற்றவாளிகளை பிடிச்சு கொடுக்கும்போது அவங்க மேலே காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்து குற்ற பின்னணியில் யார் இருக்கா, குற்றத்தை சேர்ந்தவர்கள் யார், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் நம்மளுடைய பார்வை கோரிக்கை. நேயர்களே, இன்றைக்கு தமிழ்நாடு நாடக சங்கத்துடைய தலைவரும் வைகுண்டர் மக்கள் கட்சியுடைய தலைவருமான முத்துரைமேஸ் அவர்களை இன்றைய நம்ம அரங்கத்துக்கு வரவேற்று நம்முடைய சந்தேகங்கள் நிறைய கேள்விகளை அவரிடம் கேட்டோம். நாம் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் மிக அழகாக பொறுமையாக பதிலளித்தார்கள். அவருக்கு பச்சை தமிழன் யூடியூப் சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னுடைய கருத்தை பதிவு செய்த பச்சை தமிழன் யூடியூப் சேனல் நிர்வாகிகளுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அருமை அண்ணாச்சி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.